வெல்கம் டு ஐக்கையம் நியூ ஐயம் கஞ்சமாயை வணக்கம்மா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன் டு டெசிமல் நெக்ஸ்ட் வந்து கன்வர்ஷன் ஆஃப் டெசிமல் டு ஃப்ராக்ஷன் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன் டு டெசிமல் பார்க்கலாம் இப்போ எனி ஃப்ராக்ஷன் வந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் பை ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே டினாமினேட்டரில் வந்து நம்ம டென்ஸாகவோ இல்லை டென்னோட பவர்ஸாகவோ கன்வெர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா அது ஈஸியாக இருக்கும் டென்ஸு டென்னோட பவர்ஸ்னா நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா டென் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் இதெல்லாம் தான் நம்ம டென்னோட பவர்ஸ்னு சொல்கிறோம் ஓகே பவர்ஸ்னா என்ன இப்போ ஏனி நம்பர் டென் இருக்குது அப்படின்னா டென்னோட இந்த மேல் பாகம் இதை தான் நம்ம பவர்னு சொல்கிறோம் எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பரிலோட பவரில் எதுவுமே இல்லை அப்படின்னா ஒன் இருக்க தான் மீனிங் ஸோ இதை நம்ம டென் பார் ஒன்னுன்னு சொல்லுவோம் ஹண்ட்ரட எப்படி பிரிக்கலான்னா டென் இன்ட்டு டென்னு பிரிக்கலாம் அதாவது ரெ டூ டென் இங்கே ஒன் இங்கே ஒன் நம்ம இங்கே மல்டிப்ளை சிம்பிளில் இருக்கும்போது இதை எப்படி எழுதுவோன்னா டென் இங்கே பவரில் டூ அப்படின்னு எடுத்துப்போம் ஓகே இங்கே மல்டிப்ளை சிம்பிளில் இருக்கும்போது தான் இது மாதிரி எடுத்துக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு தௌசண்ட் எப்படி பிரிக்கலாம் டென் இன்ட்டு டென் இன்ட்டு டென் த்ரீ டென் இதில் பவரில் ஒன் இருக்கிறதா மீனிங் ஸோ இப்போ த்ரீ டென் இருக்குது மல்டிப்ளேயில் இருக்குது ஸோ இது எப்படி ரைட் பண்ணலாம் டென் பார் த்ரீன்னு சொல்லிட்டு ரைட் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட்டு டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் எப்படி ரைட் பண்ணலாம் டென் இன்ட்டு டென் இன்ட்டு டென் இன்ட்டு டென்னு ரைட் பண்ணலாம் பவரில் வந்து ஒன் இருக்கிறது தான் மீனிங் ஸோ இதை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் டென் பார் ஃபோர் அப்படின்னு ரைட் பண்ணலாம் ஓகே டென்னோட பவர்ஸை நம்ம எப்படி ரைட் பண்ணுறோன்னு புரிஞ்சது இல்லையா ஓகே இப்போ நம்ம இதை பார்ப்போம் டினாமினேட்டரில் ஃபைவ் இருக்குது ஃபைவை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண முடியும் டென்னால் கன்வெர்ட் பண்ண முடியும் ஓகே ஃபைவ் கூட டூவை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா டென்னாக கன்வெர்ட் ஆயிரும் ஸோ நியூமிரேட்டர் அண்ட் டினாமேட்டர் ரெண்டுலையுமே வந்து டூவால மல்டிப்ளை பண்ணி இந்த நம்பருடைய ஈக்குவன் ஃபிராக்ஷன் கண்டுபிடிச்சிக்கணும் ஓகே ஒன் டூ ஈஸ் டூ ஃபைவ் டூ ஜார் டென் இப்போ டூ பை டென் அப்படின்னு நமக்கு ஃப்ராக்ஷன் கிடச்சிருக்கு இப்போ நம்ம வந்து டெசிமல்க்கு கன்வெர்ட் பண்ணுறது வெரி ஈஸி ஓகே டெனாமேட்டரில் ஒரு ஜீரோ இருக்குது ஸோ நியூமிரேட்டில் உள்ள நம்பர் கூட ஒரு டிஜிட் ஃப்ரெண்டில் டெசிமல் பாயிண்ட் வைப்போம் ஜீரோ பாயிண்ட் டூ அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஓகே இப்போ இதே வேறு டூ பை ஃபோர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ ஃபோரை வந்து டென்னாக கன்வெர்ட் பண்ண முடியுமா முடியாது ஆனால் ஃபோரை வந்து ஹண்ட்ரடாக கன்வெர்ட் பண்ண முடியும் ஃபோர் கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் ஹண்ட்ரட் வரும் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அண்ட் டீனாமிரேட்டர் எண்டுலேயுமே வந்து 25 ஃபைவால் மல்டிப்ளை பண்ணி இதுக்கு ஈக்குவன் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டூ என்ன வரும் ஃபிஃப்டி ஃபோர் இன்ட்டு என்ன வரும் ஹண்ட்ரட் ஓகே இப்போ ஃபிஃப்டி பை ஹண்ட்ரட்னு வருது ஓகே இப்போ இதை நம்ம எப்படி டெசிமல்க்கு ரைட் பண்ணலாம் டீனாமேட்டில் டூ ஜீரோ இருக்குது ஸோ நியூமிரேட்டில் இருக்க நம்பர் கூட டூ டிஜிட் ஃப்ரண்டில் டெசிமல் பாயிண்ட் எப்போம் அப்போ ஜீரோ பாயிண்ட் இங்கே ஃபைவ் ஜீரோ அப்படின்னு நம்ம கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு கன்வர்ஷன் ஆஃப் டெசிமல் டு ஃப்ராக்ஷன்ஸ் டெசிமல் இருக்கக்கூடிய நம்பரை எப்படி ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நமக்கு இங்கே டூ டெசிமல் நம்பர்ஸ் எடுத்திருக்கோம் ஃபஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பார்க்கலாம் இப்போ இதை நம்ம வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா டெசிமல் அப்புறம் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அவ்வளோ டினாமினேட்டரில் ஜீரோஸ் வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஓகே இப்போ இங்கே டெசிமல் பாயிண்ட்டு நம்ம எடுக்கிறதுக்கு டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் டூ நம்பர்ஸ் இருக்குது ஸோ டினாமினேட்டரில் டூ ஜீரோ ஒன் கூட டூ ஜீரோ சேர்த்துடும் அதாவது 100 டிவைட் பண்ணுறோம் ஓகே இப்போ இங்கே ஃபோர்னு வரும் நியூமனேட்டரில் இப்போ டெசிமல் பாயிண்ட் எடுத்தாச்சு நமக்கு ஃப்ராக்ஷன் கிடைச்சிருச்சு ஓகே இன்னும் இது simplify பண்ண முடியும் இல்லையா ஸோ சிம்பிளிஃபையும் பண்ணிக்கலாம் 1, 4 இஸ் 4 2, ஃபோர்ஸ் ஆர் 8 ரிமைனிங் 2, 5 1 பை 25 ஃபைவ்னு கிடைக்கிது ஓகே நெக்ஸ்ட்டு த்ரீ இதுடைய ஃப்ராக்ஷன் ஃபார்ம் நம்ம ரைட் பண்ணலாம் ஓகே இப்போ இதை வந்து நம்ம ஹோல் நம்பர் தனியாக அந்த டெசிமல் நம்பர் தனியாக பிரிச்சுக்கலாம் ஹோல் நம்பரில் என்ன இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் இருக்குது ப்ளஸ் இங்கே டெசிமலில் என்ன இருக்குது ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் பிரிச்சாச்சு ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் டெசிமல் அப்புறம் டூ நம்பர் இருக்குது ஸோ டினாமினேட்டரில் ஒனுக்கு அப்புறம் டூ ஜீரோ வர மாதிரி பார்க்குறோம் ஸோ இப்போ டெசிமல் பாயிண்ட் எடுத்துருவோம் நைன்டி ஃபைவ் பை ஹண்ட்ரட் நமக்கு கிடைக்குது ஓகே இப்போ இதை ஃபுல்லாகவே ஃபிராக்ஷனை நம்ம கன்வெர்ட் பண்ணனும் அப்படின்னா இப்போ நம்ம எல்சியம் எடுப்போம் இல்லையா சேம் வந்து எல்சியம் மெத்தட் தான் எல்சியம் எடுக்கணும் என்ன பண்ணுவோம் இங்கே டினாமேட்டர்ல ஹண்ட்ரடாக கன்வெர்ட் ஆகணும் ஹண்ட்ரடாக கன்வெர்ட் ஆகணும்னா நியூமிரேட்டர் டினாமேட்டர் ரெண்டுமே ஹண்ட்ரடாக மல்டிபிளை பண்ணுவோம் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் கூட ஹண்ட்ரடாக மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் டூ ஜீரோ சேர்ந்து வரும் டிவைட் பை ஹண்ட்ரட் இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் நயன் ஃபைவ் பை ஹண்ட்ரட் ஓகே இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஃபைவால் டிவைட் ஆகும் இல்லையா ஸோ டிவைட் பண்ணிக்கலாம் டூ ஃபைவ் ஃபைவ்ஸார் டென் ஜீரோ நெக்ஸ்ட் இதையும் ஃபைவால் டிவைட் பண்ணிக்கலாம் தேர்ட்டி நைன் தேர்ட்டி ஃபைவ் செவன் ஃபைவ் ஃபைவ்ஸார் தேர்ட்டி ஃபைவ் ரிமைனிங் ஃபோர் 49 வரும் 49, நைன் நைன் ஃபைவ் ஜார் ஃபார்ட்டி ரிமைனிங் ஃபோர் வரும் 49, 95, நைன் வரும் ரிமைனிங் ஃபோர் 45 ஃபைவ் நைன் ஃபைவ் ஜார் நமக்கு என்ன கிடைக்குது செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் டிவைட் பை டுவெண்ட்டின்னு கிடைக்கிது ஓகே இப்போ டெசிமல் டூ ஃப்ராக்ஷன் மாற்றுறதுக்கு சிம்பிளான நம்பர் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு இந்த ஹோல் நம்பரோட வந்தால் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் ஓகே நெக்ஸ்ட்டு பேஷ் நம்பர் டென்னில் இருக்கக்கூடிய ட்ரை திஸ் ஃபஸ்ட்டு ஒன் கன்வெர்ட் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன்ஸ் இன் decimal த டெசிமல் நம்பர்ஸ் கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனை நம்ம டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணும் ஓகே ஃபஸ்ட்டு ஒன் சிக்ஸ்டீன் பை தௌசண்ட் டெனாமினேட்டரில் டென்னோட பவர்ஸாக இருக்குது ஸோ ஈஸியாக நம்ம டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம் ஓகே இப்போ டெனாமினேட்டரில் எவ்வளோ ஜீரோஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ த்ரீ ஜீரோ இருக்குது ஸோ டெசிமலாக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணுவோம் நியூமிரேட்டரில் உள்ள நம்பர் கூட த்ரீ டிஜிட் ஃப்ரண்டில் டெசிமல் பாயிண்ட் வைப்போம் நீங்கள் ஒன் டூ டூ டிஜிட்டாக இருக்குது ஸோ இல்லாத அந்த டிஜிட்ட்க்கு ஜீரோ போட்டுக்கிறோம் ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம டெசிமல் பாயிண்ட் வைக்கிறோம் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி எயிட் டிவைட் பை டென் டினாமினேட்டில் டென்னு இருக்குது ஸோ ஒரு டிஜிட் ஃப்ரண்ட்டில் நம்ம டெசிமல் பாயிண்ட் வைப்போம் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் எய்ட்டு நமக்கு கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன் ஒன் டிவைட் பை டுவெண்ட்டின்னு இருக்குது இப்போ இங்கே டினாமினேட்டரில் டென்னோட பவர்ஸாக இல்லை ஸோ டென்னோட பவர்ஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் ஹண்ட்ரட் வரும் ஃபைவ் ஸோ நியூமினேட் டினாமினேட்டர் இன்ட்லியும் ஃபைவால் மல்டிப்ளை பண்ணுறோம் ஃபைவ் டிவைட் பை ஹண்ட்ரட்னு வருது ஸோ இப்போ நம்ம வந்து டெசிமல் கன்வெர்ட் பண்ணுறது ஈஸி டினாமினேட்டரில் டூ ஜீரோ இருக்குது ஸோ நியூமினேட்டில் இருக்க நம்பர் கூட டூ டிஜிட் ஃப்ரண்ட்டில் டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கலாம் ஓகே ஒரு டிஜிட் தான் இருக்குது ஃபைவ் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம டெசிமல் பாயிண்ட் வைக்கிறோம் ஓகே இப்போ நமக்கு என்ன கிடைக்கிது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ்னு கிடைக்கிது ஓகே நெக்ஸ்ட் ஒன் த்ரீ பை ஃபிஃப்டி இப்போ இங்கே டினாமினேட்டில் வந்து டென்னோட பவர்ஸ் இல்லை ஸோ டென்னோட பவர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் ஹண்ட்ரட் வரும் டூ ஸோ நியூமினேட்டர் டெனாமினேட்டர் ரெண்டுலேயுமே வந்து டூ ஆலை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இங்கே என்ன வரும்

ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்ஸ் ப்ளேஸில் சிக்ஸ் வரும் நெக்ஸ்ட் த்ரீ டென்ஸ் டென்ஸ் ப்ளேஸில் த்ரீ வரும் த்ரீ ஒன்ஸ் ஒன்ஸ் ப்ளேஸில் த்ரீ வரும் ஓகே ஒன்ஸ் ப்ளேஸ் முடிஞ்சுச்சு ஸோ நமக்கு என்ன வரும் டெசிமல் பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் தஸ் இப்போ நமக்கு வந்து டென்த்தஸ் ப்ளேஸ் இல்லை ஸோ அதனால் ஜீரோ அப்படின்னு போட்டுக்கிறோம் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் தஸ் அப்போ ஹண்ட்ரட் தஸ் ப்ளேஸில் சிக்ஸ் தௌசண்ட்ஸ் ப்ளேஸில் த்ரீ ஓகே ஃபஸ்ட்டு ஒன்க்கு நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்க்கு த்ரீ தௌசண்ட் தௌசண்ட்ஸ் ப்ளேஸில் வந்து த்ரீ நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட்ஸ் ப்ளேஸ்லேயும் த்ரீ நெக்ஸ்ட்டு டென்த் ப்ளேஸில் ஃபோரு ஒன்ஸ் ப்ளேஸில் நயன் நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் முடிஞ்சோடனே டிசிமல் பாயிண்ட் வைக்கணும் நெக்ஸ்ட்டு டென்த்தஸ் ப்ளேஸில் சிக்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன் கன்வெர்ட் த ஃபாலோயிங் டெசிமல்ஸ் இன்ட்டு ஃப்ராக்ஷன்ஸ் டெசிமல் இருக்கிறத நம்ம ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ ஃபஸ்ட்டு ஒன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஃபைவ் கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு டெசிமல் அப்புறம் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் நம்பர்ஸ் இருக்குது ஸோ நம்ம ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணும்போது டினாமினேட்டரில் ஒன் அடுத்து ஃபோர் ஜீரோஸ் வர மாதிரி பார்க்கணும் ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஜீரோஸ் அது நெக்ஸ்ட்டு இப்போ டெசிமல் பாயிண்ட் எடுத்துகிட்டு நியூமரேட்டரில் ஃபைவ்னு ரைட் பண்ணும் ஓகே இதோடையும் நிறுத்திக்கலாம் நெக்ஸ்ட்டு இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ண முடியும் ஸோ சிம்பிளிஃபைவும் பண்ணிக்கலாம் இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் ஒன் ஃபைவ் வீஸ் ஃபைவ் ஓகே இப்போ டினாமினேட்டில் என்ன வரும் டூ ஃபை ஜார் டென் இது கேன்சல் ஆகிட்டு டூ ஃபைவ் ஜார் டென் ஒன் டூ த்ரீ த்ரீ ஜீரோ வரும் ஓகே நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபோர்னு இருக்குது இதை நம்ம ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது டூ நம்பர்ஸ் ஸோ டினாமினேட்டரில் ஃபஸ்ட்டு சிக்ஸ் அப்படியே எடுத்துக்கிறோம் டெசிமல் பாயிண்ட் எடுத்துட்றோம் டினாமினேட்டரில் ஒனுக்கு எடுத்து டூ ஜீரோஸ் வரணும் ஓகே ரைட் பண்ணியாச்சு இப்போ இது வந்து டூவால் டிவைட் இல்லையா ஸோ நம்ம சிம்பிளிஃபைவும் பண்ணிக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு ஒன் கேன்சல் பண்ண என்ன வரும் த்ரீ டூ ஜார் சிக்ஸ் நெக்ஸ்ட்டு ஒன் டூ ஈஸ் டூ 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 ஜார் ஃபோர் டிவைட் பை ஃபைவ் டூ ஜார் டென் ஜீரோ ஃபிஃப்டீன் வரும் அகெய்ன் நம்ம இது டூவால் டிவைட் ஆகும் இல்லையா ஸோ டிவைட் பண்ணிக்கலாம் இது டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஜார் ஃபிஃப்டின்னு வரும் மேலே ஒன் டூ ஈஸ் டூ ரிமைனிங் ஒன் லெவல்னு வரும் எவ்வளோ டைம்ஸ் வரும் ஃபைவ் டூஸ் ஆர் டென் அகெயின் ரிமைனிங் ஒன் டுவெல்னு வரும் சிக்ஸ் டூஸ் ஆர் டுவெல் நமக்கு என்ன கிடைக்கிது ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைவ்னு கிடைக்கிது ஓகே ஓகே நம்ம இன்றைக்கி பார்த்தேன் இந்த ட்ரை திஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே பாய் பாய் தேங்க்யூட் பண்ணுங்க